ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே சேவையை பயன்படுத்திய மும்பையை சேர்ந்த நபரின் வங்கி அக்கவுண்டில் இருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயை ஆன்லைன் கொள்ளையர்கள் அபை செய்துள்ளனர் தற்பொழுது இந்த அதிர்ச்சி தரும் செய்தி கூகுள் பே பயனர்களை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது கூகுள் பே சேவை இந்தியாவில் பல மில்லியன் பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக பிஹெச்ஐஎம் மற்றும் பேடிஎம் போன்ற சேவைகளை விட இந்திய பயனர்கள் கூகுள் பே சேவையை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பிரபலமான கூகுள் பே சேவையிலும் கூட ஆபத்துகள் உள்ளது என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மும்பையை சேர்ந்த முப்பத்தோரு வயதான தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் கடந்த வாரம் தனது வீட்டு மின்சார பில் தொகையை செலுத்துவதற்காக கூகுள் பே சேவையை பயன்படுத்தியுள்ளார் கூகுள் பே சேவையில் உள்ள எலக்ட்ரிக் பில் என்ற பிரத்யோக சேவையை அவர் பயன்படுத்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கூகுள் பே சேவையில் உள்ள எலக்ட்ரிக் பில் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த நபர் தனது பில் தொகையை செலுத்த முயன்றபோது எதிர்பாராத விதமாக அவர் செய்த பரிவர்த்தனை தோல்வி அடைந்து டிரான்சாக்ஷன் பெண்டிங் என்ற செய்தி அவருக்கு கூகுள் பே செயலியில் வந்துள்ளது இதை புகார் கொடுப்பதற்காக கூகுள் பே சேவையின் கஸ்டமர் கேர் எண்ணை கூகுளில் சர்ச் செய்துள்ளார் கூகுள் சர்ச்சில் இருந்து எடுக்கப்பட்ட போலி கஸ்டமர் கேர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தனது புகாரை தெரிவித்திருக்கிறார் கூகுள் பே வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி போல் பேசிய ஆன்லைன் கொள்ளையர்கள் கூகுள் பே சேவையின் இப்படியான பிரச்சனைகள் நடப்பது இயல்பு என்றும் இதை உடனே சரி செய்வதாகவும் கூறி அவர் மொபைல் எண்ணிற்கு ஒரு லிங்கை அனுப்பியுள்ளனர் ஆன்லைன் கொள்ளையர்கள் அனுப்பிய அந்த மெசேஜ் லிங்கை கிளிக் செய்த அடுத்த சில நிமிடங்களில் அந்த நபரின் அக்கவுண்டில் இருந்து தொண்ணூத்தி ஆறாயிரம் அபே செய்யப்பட்டுள்ளது தனது அக்கவுண்டில் இருந்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் திருடப்பட்டது தெரிந்தவுடனே அருகில் உள்ள மும்பை போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க